ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எதை பற்றின விலாக் அப்படின்னா, ஒரு சின்ன ட்ராவல் விலாக் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரைடே நானும் அம்மாவும் என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்குமே லீவ் டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதனால் வீட்டில் இருக்கவே விட மாட்டேங்கிறாங்க, சும்மா நச்சரிச்சுட்டே இருக்கிறாங்க. எங்கேயாவது கூட்டிகிட்டு போமா, எங்கேயாவது கூட்டிகிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா லீவ் தான், அதனால் சரி நாங்கள் நாலு பேருமே என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. அதனால் எல்லாருமே நாலு பேருமே குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னா, வராகி அம்மன் கோயிலுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வராகி அம்மன் கோயில். இப்போ தானேம்மா புதுசாக இது வச்சுருக்காங்க, பதி வச்சிருக்காங்க. இப்போ தான் கடக்கால் போட்டு பதி வந்து வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சு அப்படின்னா பெரிய கோயிலாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ ரொம்ப அதிகமாக யாருக்கும் இப்போ தெரியல, வெளியில் கொஞ்சம் பேர் வந்துட்டுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற தடம் ஃபுல்லாகவே கொஞ்சம் காடு மாதிரி தான் இருக்குது. காடே தான், மலங்காடு சைடே தான். ம், நாங்கள் போகிற தடத்தில் பார்த்தீங்கன்னா மாடு எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான மாடெல்லாம் இருந்துச்சு. இது என்ன சொல்கிறது, ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி எல்லாமே இருந்துச்சு, ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ அதையும் நான் கேப்சர் பண்ணிக்கிட்டேன். பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு மாடு எல்லாமே. கோயில் தடம் தான் இது நான் காமிக்கிறது. அம்மா பாருங்க, நாங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு பையில் பொரியும் ஆப்பிள், அப்புறம் என்ன வச்சுருந்தோம், ஆரஞ்சு வச்சுருந்தோம், தண்ணி நாலு பாட்டில் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இவ்வளோ தூரம் நடந்து வரணும், அதை தான் எங்கள் அம்மா தலையில் தூக்கி வச்சிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப வீடெல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு அங்கங்கே வீடு இருக்குது. மலங்காட்டு சைடு தான், மலங்காட்டு சைடு மாதிரி. மலங்காட்டு சைடுனா காட்டு சைடு. கோயிலுக்கு போனான்னு போனோம். வாராயம்மா கோயில் இப்போ தான் புதுசு பதி வச்சிருக்கிறாங்க. பதி இது பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற தடத்தில் வந்து வீட்டுக்கு உள்ளால் கட்டியிருந்தாங்க. அம்மா இந்த மாடே வித்தியாசமாக இருக்குது பாரு அப்படின்னாங்க. ஜல்லிக்கட்டு மாடா, அதுக்கு பக்கத்துலேயே வெளியில் பார்த்தீங்கன்னா இது ஏரி தண்ணி இருக்குது. ரொம்ப நாளாக தண்ணி வராதனால பாசம் பிடிச்சி போய் அப்படி எல்லாமே அப்படியே பிடிக்க முடியாத ஒன்றுங்காத, அது அப்படி அப்படியே நிற்கிது அங்கங்கே. என்ன கண்ணு பண்ணுறது, வெயிலான வெயில், இந்த பொண்ணுங்களாம் என்ன விட மாட்டேன்னு கூட்டிக்கிட்டு மா போகலாமா போகலான்னு ஒரே ராவடிக்கணும். அத்தங்கன்னு ஒரு பைய தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு இப்படி போகிறோமாவா, இதுங்களுக்கு தண்ணி கூட தூக்கிட்டு இது போகிறோம். ஆட்டோ எதுவுமே கிடையாது, நம்ம பாட்டில் போகணும். அதுலேயே தாழ்த்த வேலைக்கும் அங்கே தான் போவோம். அதை தாண்டி இன்னும் அந்த பக்கம் போகணும், மலங்காட்டு அடிக்கே போகணும். மலையிலேயே தான் போய் கசு நீர் குட்டைன்னு வெட்டி அது வந்து ஆழப்படுத்தி ஒரு 50 அடி அகலம் பாருங்க. எவ்வளோ ஜாலியாக நடந்து போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். நீட்டை இந்தாண்டு 50 அடி, அந்தாண்டு 50 அடி நோண்டி அப்படி குளிப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தா அந்த குட்டை தான் இங்கே ஏரின்னு நினைக்கிறேன், ஏரியா அதுதான் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே தண்ணி கிடையாதா, நான் அங்கே நிறைய தண்ணி இருக்குது. ஆமாம், ஒரு தேங்கி தேங்கி அப்படி நிற்கிறது. தடுப்பணை போட்டிருக்கிறாங்களா, அங்கங்கே தேங்கி தேங்கி நிற்கிட்டுன்னு, அதுக்காக அந்த தடுப்பணையில் வந்து அங்கே தான் நம்ம கோயிலுக்கு பக்கமாக என்டர் ஆகிருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு தடம் எவ்வளோ இதாக இருக்குன்னு. அதனால் அம்மா எனக்கு கையில் எலுமிச்சு பழம் கொடுத்துட்டாங்க, பத்திரமாக கையில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு மர்மம் நிறைஞ்ச காட்டுக்குள்ளே புகுந்த மாதிரி இருக்குது. காரில் பைக்கிலலாம் வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக சேஃப்டியாக இருக்கும். நடந்து வரதுக்கெல்லாம் கொஞ்சம் சேஃப்டி கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் அம்மாவோட போனனால பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது. ஒரு நாங்கள் பார்த்ததில் ஒரு 4-5 வீடு அவ்வளோதான், அதுவும் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருக்குது. அதிகமாக யாருமே வெளியிலையும் வரல நாங்கள் போன டைமில். பாருங்கள், ஃபுல்லாகவே மரம் செடி கொடின்ட்டு ரொம்ப கொஞ்சம் புதராக தான் இருக்குது. பார்க்கவே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திகில் நிறைஞ்ச காட்டுக்குள்ளே என்ட்ரியான மாதிரி இருந்துச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம காடு மாதிரி பார்த்தோம், திடீர்னு பார்க்குறோம் இப்போ ரோட்டுக்கு ஓரத்துலேயே காட்டை ஓட்டி போட்டிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல டிராக்டர்லாம் வந்திருக்கு, நம்ம காட்டில் போட்டிருக்க மாதிரி அவங்களும் தட்டு வரைச்சிருக்காங்க. இந்த சைடு பாருங்கள், பனைமரம்லாம் பார்க்குறது பேய் மரம் மாதிரியே இருக்குது. நாங்களும் அதை பார்த்துட்டு தான் சிரிச்சுட்டே போயிட்டு இருந்தோம், ஐயோ பேய் மரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
ரெண்டு பேருமே கரெக்டாக டேர்ன் ஆகுறாங்க. அவங்க ஆயா கிட்ட கேட்டுக்கிட்டே இப்படி தான் போகணுமா இப்படி தான் போகணுமான்னு சொல்லிட்டு கரெக்டாக டேர்ன் ஆகிட்டாங்க. இந்த சைடு போகும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செவ்வாழை கட்டை போட்டிருந்தாங்க. ஒரு ஒரு வயலே போட்டிருந்தாங்க தானம்மா, ரெண்டு ஏக்கர், ரெண்டு ஏக்கர் காடு ஃபுல்லாகவே செவ்வாழை கட்டை போட்டிருந்தாங்க. பக்கமாக நம்ம வந்துட்டோம், இன்னொரு கொஞ்சம் தூரம்தான். ஸோ ஃபுல்லாகவே காடாக இருக்கிறனால அங்கங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு பொறி சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு எந்திரிச்சு வந்தோம். பிள்ளைங்களுக்கும் என்ன சொல்கிறது, நிழலாக இருந்தனால அவங்களும் ஜாலியாக ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டாங்க. டயர்டாக தெரியல, ஆனால் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் ரெண்டு பேரும் ஐயோ ரொம்ப டயர்டாக இருக்குமா எப்போமா போகலாம் வீட்டுக்குன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த போகிற சந்தோஷத்தில் அவங்களுக்கு போன அந்த ஒரு இது வலி தெரியல. அதே அங்கெல்லாம் சாமி பார்த்ததுக்கு அப்புறம் டயர்டாயிட்டாங்க. அம்மா நடந்து நடந்து களைச்சு போயிடுச்சு. அப்படியே ஜங்கு ஜங்கு நடந்து வராங்க. ஸோ கதை எங்ககிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க, ஏரி வேலையில் நான் இப்படி தான் வருவேன், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வருவோம், நாயம் பேசிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கதையான கதை சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெல் போட்டிருந்தாங்க, நெல் வயல் தான் நம்ம இது, நெல் வயலுன்னு தானே சொல்லுவீங்க, நெல் வயல் போட்டிருந்தாங்க. அங்கே சரோவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ பார்த்தோடனே பார்த்தீங்கன்னா சரோக்கு ஒரே குஷி. ஏ வரமாட்டேன்னு மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் பேசுறாங்க. என்னைய நீ வேலைக்கு கூப்பிடல, என் வேலைக்கு கூப்பிடல, கூப்பிடாம செய்யறீங்க, என்னை ஒரு வார்த்தை கூப்பிட்டு இருந்திருக்கலாம்ல, நான் வந்திருப்பேன்ல, அப்படி இப்படின்னு மூணு பேர் நின்றுட்டு இருந்தாங்க. மூணு பேர்கிட்ட ஒரே நாயம், களை அலசுறாங்களாம். அதாவது பயிருக்கு இடையில களை இருந்துச்சுன்னா எடுப்பாங்க. இங்க பாருங்க, இப்போ பிரேக் டைம், டீ குடிச்சிட்டு இருக்காங்க மூணு பேரும். பாருங்க அங்க இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சரவும் அப்பாயின்மெண்ட் வாங்கிருச்சு, நாளைக்கு நான் கண்டிப்பா நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டே நாங்க கிளம்பிட்டோம். பிள்ளைங்க பாட்டுக்கு பிள்ளைங்க போயிட்டு இருக்காங்க. ஃபுல்லா பொதராதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஒருவேளை கோயில் கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடம்லாம் கொஞ்சம், அதாவது நாளடைவுல கொஞ்சம் டெவலப் ஆகிடும். இதில் இந்த புதர்லாம் போய் மேபி வீடுங்க வரலாம், ரோடு வரலாம், இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கலாம். ஒரு இடத்துல ஒரு கோயில் வந்துருச்சுனாலே அந்த வழி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகிடும். ஸோ கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் பதி, கோயிலுக்குள்ள வச்சுருந்த பதி. அம்மா பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடும் போதே ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்லிட்டேன் அம்மாட்ட, அம்மா தயவு செஞ்சு சாமி ஆடாதம்மா, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதம்மா, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது அப்படின்ட்டு பிடிச்சி உட்கார வச்சுட்டோம். அம்மா மெதுவாக உட்காந்துட்டாங்க, உட்காந்துட்டே சாமி கும்பிட்டு இருந்தாங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் பதி, சாமியோட பதி. இன்னும் நாளடைவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோயிலாக, ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயிலாக ரெடி பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா சுற்றியும் நின்று பார்த்துட்ருக்காங்க. அவங்க ஆயாவை தான் வேடிக்கை பார்க்குறாங்க. அம்மா வந்து கோயில் பற்றி சொல்கிறாங்க, நான் ஏறி வேலைக்கு வரும்போது நான் இங்கேருந்து சாமி கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இறங்கி சாமி கும்பிட்டு போவேன் ஐயா, நீங்களும் வந்து கும்பிட்டு போங்க, உங்கள் கஷ்டமெல்லாம் தீரும், நல்லா இருக்குங்க. கோயிலோட போர்டு வச்சுருந்தாங்க, அதையும் அப்படியே நான் கேப்சர் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயில், அதாவது திருவாசல் இருக்கிற, திருவாசல்னு சொல்லுவாங்களா இல்லை அந்த திருபீடம்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல எனக்கு, அங்கே போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா பூமி பூஜை போட்ட அந்த இது இருந்துச்சு, பதியம் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாமியோட ஃபோட்டோ மேலே மாட்டியிருந்தாங்க. ஸோ சாமியும் கும்பிட்டுட்டு அம்மா எல்லாருக்கும் நீர் வச்சு விட்டாங்க. பிள்ளைங்களுக்கு, பையனுக்கு, எனக்கு, எல்லாருக்குமே நீர் வச்சு விட்டாங்க. நாங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பி வந்தோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் வந்து சாமியை வந்து கும்பிடுங்க, உங்களுக்கும் நினச்சது எல்லாமே நடக்கும். நாளைக்கு இன்னொரு வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பை.